பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. முல்லைவன கோட்டையிலே மூர்க்கத்தனமாக நடந்தவனை மூட்டையாக கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அழைத்து விடுங்கள். ஆதியில் ஜோதிடன் கூறியதையும் இன்று இவன் கூறுவதையும் கவனித்தால் சற்று கலக்கமாகத்தான் மனதிற்கு படுகிறது. மகாராஜா, இவன் பித்தாட்டக்காரன், பொய்யன். சின்ன பையன் சொல்றான், சின்ன பையன் சொல்றான், நம்பாதீங்க. என் பேச்ச கேளுங்க, என் பேச்ச கேளுங்க. என் பேச்சில் அம்பா வாக்கு சொல்லுது, அம்பா வாக்கு சொல்லுது. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லை. நான் ஒரு பேச்சு சொல்றேன் கேளுங்க, ஒரு பேச்சு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நடு ராத்திரி நட்ட நடி சாமத்துல உங்க பட்டத்தியான கட்ட ஒத்துக்கிட்டு அம்போன்னு போகுது, அம்போன்னு போகுது. மகாராஜா, இவன் பில்லி சூனியம் தெரிந்த மாயக்காரன். கன நேரத்தில் தன் உருவத்தை மாற்றிக் கொண்ட இவனே நமது பட்டத்தியானை களவாடினாலும் களவாடக்கூடும். ஆகவே இவனை முதலில் சிறையில் அடைக்க வேண்டும். இவனுக்கும் ஆணைக்கும் நானே காவல் புரிகிறேன். உத்தரவு. எனக்கும் அதுதான் இஷ்டமாகப்படுகிறது. சேராதிபதி, உனது விருப்பப்படியே நடத்த உத்தரவிடுகிறேன். ஏண்டா சங்கிலி எல்லாம் சரியாதான கட்டி இருக்கு? ஏன் அவுத்து விட சொல்றீங்களா? இங்க அவுத்து விடாதான் மடையா? ஆணையை குடுகுடுப்பக்கானே வெளியில கொண்டு விடு. ஓ, ஆனை மூச்சு விடுது போல இருக்கு. என்னடா அது? ஏண்டா சிறையில இருந்தவன் அந்த அறையில கொண்டாந்து அடங்கன்னு சொன்னது எங்க அவன்? அம்பா வாக்கு தப்பாது, அம்பா வாக்கு தப்பாது. ஆயிரம் பேரு காவல் காத்து கண்ணு முடிச்சாரு. யாரும் அம்போடு போது, அம்போடு போதா? நிறுத்துடா. ஆனா அம்போது எப்படி போதுன்னு பாக்குறேன். ஆனா உன் பிடிச்ச அர்த்தம் கிட்டத்தனமா பேசுறான், அர்த்தம் கிட்டத்தனமா பேசுறான், அர்த்தம் கிட்டத்தனமா பேசுறான். இழுத்துட்டு போங்க. என்னடா காவடி தூக்குறவனை கூட்டிட்டு வந்திருக்கேன்?
கும்பிடுறேங்க. அப்பா அப்பா, இவன் தெத்து வாய் போல இருக்கு. ஏய், இது எந்த ஊர் காவடி? காவடி இல்லைங்க. காவடி இல்லையா? பின்ன என்ன? பொம்மை. பொம்மையா? ஆமா, இந்த வாயை வச்சுட்டு பாட்டுக்கிட்டு பாடுவியா? பாடமாட்டிய? அப்பா நான் போடச்சேன். சரி போ. இந்த பொம்மை கூத்து காட்டுறவனே, ஏதோ ஆட்டத்தெல்லாம் இந்த ஐயா கிட்ட காட்டு. நல்லா இருந்ததுன்னா ஒரு 4 காசு உனக்கு இனாம் கொடுப்பார். நிறுத்து நிறுத்து நிறுத்து. போ. கொஞ்ச நேரம் பேசலாங்கிற ஆசையை கெடுத்து விட்டான். டேய் வீரா, உனக்கும் சில நேரத்துல குத்தி புதுமையா தாண்டா வேலை செய்யுது. இது என்ன புதுமை? இதெல்லாம் ஒரு புதுமையா? நிறுத்து நிறுத்து. அந்த பதுமை ஆடுறத கவனிப்போம். சாவியை கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். பாப்போம். ஏன் நாங்க வச்சுக்க மாட்டோமா? நாங்க என்ன குழந்தை பிள்ளையா? அச்சா, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. கொண்டாந்து சொல்றேன். எல்லாம் தேடி பார்த்து புடிச்சு போட்டேன் ஆயாலோ. ஜிகு ஜிகு, ஓ ஜிகு ஜிகு, ஜிகு ஜிகு, ஜிகு ஜிகு, ஜிகு ஜிகு, ஜிகு ஜிகு, ஜியால கறி ஜியாலோ. சீமையெல்லாம் தேடி பார்த்து புடிச்சு போட்டேன் ஆயாலோ. ஜிகு ஜிகு, ஜிகு ஜிகு, ஜிகு ஜிகு, ஜியால கறி ஜியாலோ. சீமையெல்லாம் தேடி பார்த்து புடிச்சு போட்டேன் ஆயாலோ. ஜிகு ஜிகு, ஹை ஜிகு ஜிகு, ஹை ஜிகு ஜிகு, ஹை ஜிகு ஜிகு, ஜிகு ஜிகு, ஜிகு ஜிகு, ஜியால கறி ஜியாலோ. சீமையெல்லாம் தேடி பார்த்து புடிச்சு போட்டேன் ஆயாலோ. போனேன் அங்கு அலாவட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தானா. கோலாலம்பூர், கோலாலம்பூர் காட்டுக்குள்ளே கூறி பூடிக்க போனேன். அங்கு அலாவட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. இந்த ஆளை கண்டதும் வேறிச்சா, அவ அழக காட்டு முழிச்சா. அப்படி முறைச்சா, இப்படி சிரிச்சேன், அப்புறம் எழுச்சா, நானும் கெழிச்சேன். அந்த அம்மா கண்ணு கும்மாளாகி ஐயா கூட வந்தாளே. அம்மா கண்ணு கும்மாளாகி ஐயா கூட வந்தாளே. அவனை கட்டாயமா சொல்லு, அவனை காட்டாம போனா உடஞ்சு போகும் பல்லு. அந்த செண்டியை நீ காட்டலே, நான் கொடுக்க போறேன் பாரு. கண்ணு சொல்லிடுறேன். சொல்லு. காட்டு பூனை கண்ணு கொஞ்சம் கட்டையான பொண்ணு, காட்டு பத்திரி சேல கழுத்து காட்டுவதே வேலை. போட்டிருப்பா வங்கி, அவ பேரு கூட சிங்கி. உன்னை தூண்டி போட வந்த அந்த போண்டி பைய யாரு? அது ஒத்த நாடி ஆளு, ஆனா துரு துருத்த வாலு. அது கொக்கு போல காலு, என்ன கொட்ட வந்த கேளு. ஊரு சுத்தி வந்த அவ பேரு கூட சிங்க. அது நான் தான். அப்போ ஊரு காயும் சோறும் போல ஜோடி சேர்ந்த மயாலோ. ஊரு காயும் சோறும் போல ஜோடி சேர்ந்த மயாலோ. அவனை கொண்டு வாய் படி. ஏய், அவங்களே முடிச்சிட்டு வாங்க. வாங்க. எதுக்கு அந்த கூட்ட திறந்த? என்னடா ஈ எறும்பு, எதுக்கு திறந்தன்னு கேக்குறது பதில். நீ ஒண்ணு பேசாத, பேசப்படாது. டேய்,
இவங்களை அழைச்சிட்டு போய் அவனோட சேர்த்து போட்டு அடங்க. எடுத்துட்டு போ. என்னடா இந்த பாஸ்? எடுத்துட்டு போ. உன்னால எடுத்து போ வெளியில. நீ எதற்காக இங்கு வந்து அகப்பட்டுக் கொண்டாய்? நான் தப்பி வருவதென்றால் அரை வினாடியில் தப்பி வர மாட்டேனா? நான் அரசனிடம் கூறிய பிரகாரம் இன்றிரவு அர்த்தஜாம நேரத்தில் இந்த யானையை எப்படியாவது தட்டி கொண்டு போக வேண்டும். அதற்காகத்தான் காத்திருந்தேன். இனி தூங்காத. இந்த நடுநிசையில தான் நமது பட்டத்தையான கட்டவத்துக்கிட்டு போயிடும் சொல்லி இருக்காண்டா. நடுநிசை வந்துடுச்சு. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. பாஹிமா 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 உத்திஷ்டா. ¡Gracias!
பாதுகாப்புக்காக இருந்தும் உடன் பகைவன் தப்பித்து விட்டார் என்றால் அரசே, சக்தி எனக்கு அவகாசம் அளித்தான். அந்த வேடனையும் மதம் கொண்ட யானையும் எங்கிருந்தாலும் சரி கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்க்கிறேன். சேனாதிபதி, தும்பை விட்டு வாழை பிடிக்கும் வீரம் பேசுகிறேன். அமைச்சரே, காணாமற் போன நமது பட்டத்து யானையும் அந்த கயவனையும் கண்டுபிடிப்பவர்களுக்கு 10,000 பொன் பரிசளிக்கப்படும் என்று பரிசாத்த உத்தரவிடுங்கள். 10,000 கிடைத்து விட்டது 10,000. இல்லைங்கள். என்னடா ஒரு அடி நகர்ந்தீங்க போச்சு. என்னடா இது? இதுதாங்க நம்ம எதிரிங்க வீடு. இதுக்காடா கத்தியை காட்டுற? ஐயோ அண்ணா, சேனாதிபதி ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டை சுத்தி காவல் போட்டுட்டான். வீரா, நான் வீட்டுக்குள்ள போய் அந்த கள்ள பசங்க இருந்தான்னா சத்தம் போடுறேன். ஒரு நொடியில உள்ள வந்து சேரும். வந்துடுறேன். ஜாய், நீதான் அந்த குண்டனுங்க கூட வந்த பொம்பளை பொண்ணு? ஆமா. எங்க அந்த தனி பசங்க? பட்டுதானே எங்க பதுக்கி வச்சிருக்கீங்க? அது அது வந்து அது அது அக்கா இல்லை அக்கா. இது என் பெரியக்கா, பேரு மோகினி. பிரசவத்துக்காக வந்திருக்கு. 12வது மாசம். ஓஹோ, என்னது 12வது மாசமா? ஆமா, அபூர்வ பிறவி. இது என் சின்ன அக்கா. இதுக்கு நான் நோவு ஒண்ணு இல்ல, எலும்புரிக்கு நோய் சிகிச்சைக்காக வந்திருக்கு. அப்படியா? அதனாலயோ எனக்கு தெரியாது. எங்க அந்த குண்டெல்லாம்? எங்க பட்டத்து யானை? ஒழுங்கா சொல்லுல, பிச்சு போடுவோம் பிச்சு. ஐயோ அறவல்லி, இயாள் எந்தன கோபிக்கணும்? ஏன் எழுத்தாரு ஒன்றும் அது கொத்தோ கொலையோ எனக்கு தெரியாது. இந்தா நீங்க இருந்தா ஒழுங்கா பதில் பேச மாட்டேன். பாய் இப்படி. ஐயோ தெய்வமே, எங்களை தனியா மட்டும் பிரிச்சிடாதீங்க. எங்க பாஷதான் மாறிச்சே ஒளி, பாசம் இன்னும் மாறலைங்க. ஹவுது. சரி அப்ப உண்மையை சொல்லு, ஏன் மறைக்கிற? நான் ஒன்னும் மறைக்கலைங்க. என்னங்க அப்படி கொஞ்சம் வர்றீங்களா? போடாத. என்ன பொம்பளைங்க தொட்டாலே உடம்பெல்லாம் என்னவோ கூச்சமா இருக்குது. அறவல்லி குஞ்ச, நீ இவடி இருந்தோ, ஞான் போயிட்டு வரா அவடத்தைக்கு. நானும் அப்பா இருமெல்லாம் மேல தோத்துது. பயப்படாதீங்கக்கா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு புரியாதவரு வாங்க. நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன். என்ன ஏமாத்தவா? இல்லைங்க, ஏமாத்திட்டு போன எத்தன்களை புடிச்சு கொடுத்து 10,000 பொன் பரிசு வாங்க. ஆமா ஆரவல்லி, இப்படியே வெட்டி பேச்சு பேசியிருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கிறது. இப்போ நான் மாட்டேன்னு சொல்லிட்டா ஆரவல்லி. ஐயோ மூஞ்சிக்கு நடன வேற மொகர கட்டையாத. சும்மா இங்க தொடக்க
படுவாய் பயிருங்களா என்னடா இப்படி வந்து தூங்குறீங்க உங்களுக்கு யார கடன் கொடுத்தது யாரு உங்களுக்கு கடன் கொடுத்தது என் தங்காசி பத்தாயிரம் பொண்ணா வேணும் எங்கப்பா கேடா நீ எந்தனடா இவன் எடுக்கல வர்த்தமானம் பண்ணிட்டு கேடா இன்னும் சிரிக்கணும் பின்னர் சொல்லுகிறி இவரை கொன்னோரா அடா ஈஸ்வரா ஐயோ இனி நம்ம இவ்வளவு இருக்கா பாடில்ல நம்மளுக்கு ஆபத்து வரும் சேட்டன் வைக்கிற குழிக்கு தானே போனோம் வந்தோடா வந்தோடா செண்டுகடி இது ஒரு நல்ல குகையா ஒருத்தர் என்ன காணமே ஞானம் பண்ணோம் பின்ன இருந்தா ஒருத்தர் இருந்தா சேட்டா வந்து விட்டாயா வந்து வந்து சேட்டா நீங்களை கொண்டுட்டு ஞங்க அனுபவிக்கிற கஷ்டம் உண்டல்லோ குறச்சல்ல அதொக்கெ போய்க்கோட்டே ஆ சேனாதிபதி உண்டல்லோ அவன் அடுக்கல் ஞங்க தப்பிக்கா பட்ட கஷ்டம் பறையா வைய നിങ്ങൾ ചിരിക്കുന്നു ഇത്രയും നിങ്ങൾ ആരും അളവ് കാണാൻ പോയതിന്റെ കോണറാ ആമാ കാണപ്പോനേ ആനാൽ സന്ധിക്ക മുടിയവില്ലേ അന്ത ചന്ദ്രബിംബത്തെ പാർക്കാമൽ എന്നാൽ ഇരിക്കവേ മുടിയാതെ നൻപ അയ്യോ എന്താ സർവേശ്വരാ ആ ആര്യമാലാവൻ നടത്തും മറുപടിയും മറുപടിയും പ്രാന്ത് പിടിച്ചല്ലോ ഞാൻ എന്ത് എന്തോന്നായത് ചേട്ടോ ഞാനൊന്ന് പറയാം നിങ്ങളിപ്പോ അവിടെ പോയിട്ടുണ്ടെങ്കിൽ അവൻ നിങ്ങളെ പിടിച്ച് കൊന്നു കളയുമല്ലോ கவலை இல்லை உருமாறியாவது அந்த திருவதனத்தை பார்த்து விடுகிறேன் கிளியாயில்லோ கிளியாயி கிளியாயி சேட்டம் பறக்கந்து சேட்டோ சேட்டோ அஜோ பறந்து போயல்லோ சேட்டன் ஞான் எந்த ஆரியமாலா கண்ணே ஆரியமாலா அந்த பயலுங்க கொடுத்த பல அடியில என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல ஆரியமாலா ஆரியமாலா ஏண்டா ஆரியமாலா அப்பா நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேங்க அட ஏண்டா மறந்தேன் அதாவது நீங்க அரசகுமாரிய நினைச்சு அவஸ்தப்படுறத குறிச்சு அந்தரங்கமா அரசகுமாரி கிட்ட போய் நிஜமாவா உண்மையா என்ன சொன்ன நீங்க அவஸ்தப்படுறத எடுத்து சொல்லி சொல்லி அரசகுமாரி மனசை எப்படியோ கஷ்டப்பட்டு மாத்தி ஆரியமாலா மனசை மாத்தன நீ தாண்டா என் கண் கண்ட தெய்வம் சரி அரசகுமாரி இருக்கிற இடத்துக்கு போவோம் புறப்படு வலி எப்படிங்க இருக்கு ஒண்ணு இல்ல சுகமா இருக்கிறேன் வா எப்படிங்க என் வைத்தியம் வைத்தியமா அட பைத்தியக்கார பயல அப்ப இவ்வளவு நேரம் நீ கதையை அளந்த எந்த சேவையா அண்ணா அண்ணா யாரது அண்ணா என்ன என்ன சமாச்சாரம் நம்ம ஆரியமாலா கிட்ட காணா ஒரு கிளி வந்திருக்கு ஒருவேளை இதுவும் அந்த மாயக்காரன் செய்த தந்திரமா இருக்குமோ என்னமோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணா இருந்தாலும் இருக்கும் நானும் அப்படித்தான் சிந்திக்கிறேன் நீங்களும் சிந்திக்கிறீங்களா ஆமா அப்படி உட்கார்ந்து சிந்திச்சீங்க நான் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நீ என்னடா சிந்திக்கிறது வாயன் பின்னால்